நோன்பு நோற்க சக்தியற்றவர்கள், அவங்க விடுபட்ட நோன்புக்கு எதுவும் பரிகாரம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கொடுக்க வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. யாருக்கும் நோன்பு வைக்க சக்தி இல்லையோ அவருக்கு எந்த பரிகாரமும் இல்லை. ஆனால் சில பேர் இல்லை, பரிகாரம் கொடுக்கணும், ஒரு நோன்பை விட்டுட்டாருன்னா அதுக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவர் எத்தனை வேளை உணவு உட்கொள்கிறாரோ அத்தனை வேளை உணவை பரிகாரமாக கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நாமும் ஒரு நேரத்தில் இந்த கருத்தை நம்ம சொன்னோம். ஆனால் அதற்கு பிறகு அப்படி சொல்வதற்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நம்ம கருத்தை நம்ம மாற்றிக்கொண்டோம். எதன் அடிப்படையில் அவங்க பரிகாரம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, குர்ஆனில் ஒரு வசனம் வருகிறது. அந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்டதின் விளைவாகத்தான் நோன்பு நோக்க சக்தி இல்லாதவங்க ஒரு நோன்பை விட்டுட்டாங்கன்னா அதுக்கு பரிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன வசனம் என்றால், 2வது அத்தியாயம் 184வது வசனத்தில், நோன்பு நோர்க்க சக்தி உள்ளவர்கள் ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளித்தல் என்கிற பரிகாரம் உண்டு. நோன்பு நோர்க்க சக்தி உள்ளவர்களுக்கு ஒரு நோன்பை விடுவதன் மூலமாக ஃபிதியத்து தஆமு மிஸ்கீன், ஒரு ஏழைக்கு உணவளித்தல் என்கிற பரிகாரம் உண்டு அப்படின்னு குர்ஆனில் சொல்றான். இந்த குர்ஆன் வசனத்தை தப்பாக விளங்கி கொள்கிறார்கள். அல்லாஹ் உடன்பாட்டு வினையாக சொல்லக்கூடிய ஒரு சொல்லை, வாசகத்தை எதிர்மறை வினையாக புரிந்து கொண்டு அர்த்தம் வைத்து, தவறான முறையில் அர்த்தம் வைத்து தவறான சட்டத்தை எடுக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அழல்லதீன யுத்தீகுனஹு, யாருக்கு சக்தி இருக்கும், ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பதற்கு யாருக்கு சக்தி இருக்கோ அவர் ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கறத பரிகாரமாக செய்யலாம் அப்படிங்கலாம். இந்த வசனத்தில் எப்படி அர்த்தம் செய்கிறார்கள், அல்லாஹ் உடன்பாட்டு வினையாக யாருக்கு சக்தி இருக்கோன்னு அல்லாஹ் சொன்னதை யாருக்கு சக்தி இல்லையோ யுத்தி குணகு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இவங்க எப்படி பொருள் செய்கிறார்கள், லா யுத்தி குணகு, யாருக்கு சக்தி இல்லையோ, இறைவன் சொல்லாத ஒரு வார்த்தையை இவர்களாக அதிகப்படுத்தி கொண்டு அப்படியான ஒரு அர்த்தத்தை பொருளை செய்து, அப்போ யாருக்கு சக்தி இல்லையோ அவர்கள் ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம் வைக்கிறாங்க. இது தவறான அர்த்தம். அது வசனத்திலேயே அப்படியான ஒரு பொருள் கொள்ள இயலாது. இப்போ காலம் காலமாக அப்படியே தொடர்ந்து பொருள் செய்யப்பட்டு வந்ததின் விளைவாக அந்த ஒரு பரிகாரம் இருப்பதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனில் அந்த பரிகாரம் சொல்லப்பட்டதாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், அப்படி இல்லை. குர்ஆன் நல்லா தெளிவாக சொல்லியிருக்கிறான். அப்போ சொல்ல போனால், அப்போ ஏன் இந்த இந்த வசனம் எதை பற்றி பேசுகிறது, யாருக்கு சக்தி இருக்குன்றதோ, நோன்பு நோர்க்க யாருக்கு சக்தி இருக்கோ அவங்க ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்குற பரிகாரத்தை செய்யணும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். இது நோன்பு சம்பந்தமாக துவக்கத்தில் அருளப்பட்ட வசனம். இந்த வசனத்தை எல்லாம் அல்லாஹ் மாற்றி விட்டான். துவக்க காலத்தில் நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது இரண்டு விதமாகத்தான் சொன்னான். எப்படி, சக்தி உள்ளவங்க நோன்பு வைங்க, சக்தி உள்ளவங்க நோன்பு வைக்காமல் கூட நீங்கள் இருந்துக்கங்க. அப்படி நோன்பு நோற்காமல் இருப்பவர்கள் தாங்கள் விட்ட ஒரு நோன்புக்கு பகரமாக அவளைக்கு ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுங்க. இப்படித்தான் அல்லாஹ் ஆரம்பத்தில் நோன்பை பற்றியே சொல்லியிருந்தான் மக்களுக்கு. ரமலான் நோன்பை பற்றி அல்லாஹ் அப்படி தான் சொன்னான். அதற்கு பிறகு இந்த வசனத்தில் சொன்ன சட்டத்தை மாற்றி நோன்பு வந்து எல்லா ரமலான் மாதத்தை அடையக்கூடிய எல்லாரும் நோன்பு வைக்கணும்னு சொல்லிட்டான். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹிர ஃபல் யஸ்மஹும், உங்களில் யார் அம்மாதத்தை அடைவாரோ அவர் நோன்பு நோற்கட்டும். முதல்ல அல்லாஹ் சொன்னது உனக்கு நோன்பு விருப்பம் இருந்தால் நோன்பு வைங்க, அல்லது நோன்பு நோக்க சக்தி இருந்து விருப்பம் இல்லையா நோன்பு வைக்காம கூட இருக்கலாம். அப்போ சக்தி இருந்தும் யார் நோன்பு வைக்கலையோ அவங்க அதுக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கணும் என்கிற ஒரு 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 இருவித அணுகுமுறையோடு அல்லாஹ் இந்த நோன்பை பற்றி முதல்ல சொல்லியிருந்தான். அதற்கு பிறகு அல்லாஹ் இந்த வசனத்தையும் மாற்றிவிட்டான். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட சட்டத்தை மாற்றிவிட்டு ரமலான் அடைஞ்ச நோன்பு வைக்கணும், ஒரு ஆப்ஷன் நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்போ இந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது என்று சொன்னால், நோன்பு குறித்து துவக்கத்தில் அருளப்பட்ட ஒரு வசனத்தை வைத்து கொண்டு அதில் தவறான இல்லாத ஒரு சொல்லை புகுத்தி, அப்போ யாருக்கு சக்தி இல்லையோ அவங்க ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கணும் என்று அர்த்தம் வைப்பார்கள். ஆனால் இது தவறா இல்லையா, இது இறைவனை சொல்லாதது தானே. இறைவன் எதை மாற்றிட்டானோ, இறைவன் எந்த வார்த்தையை சொல்லலையோ அதை புகுத்தி அர்த்தம் வைத்து ஒரு சட்டம் எடுப்பது என்பது தவறான அணுகுமுறை. இப்படி அர்த்தம் வைப்பதற்கு எது காரணமாக போய்விட்டது என்றால், இப்னு அப்பாஸ் அவங்க அவங்க சொந்தமாக ஒரு வியாக்கியான விளக்கம் கொடுக்குறாங்க, அதுதான் காரணமாக போயிடுச்சு. அவங்க சொல்கிறாங்க இந்த வசனம் வந்து மாற்றப்படலை, வயது முதிர்ந்த ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் இந்த வசனம் இன்னும் அமுலில் தான் இருக்கிறது, அவங்க ஒரு நோன்பை விட்டு அதுக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கணும் என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்கிறாங்க. அது இப்னு அப்பாஸ் அவர்களுடைய சொந்த கூற்று, நபித்தோள்களினுடைய சொந்த கூற்று மார்க்கமாக ஆகாது.
சஹாபாக்கள் எதை ரசுல்லாவோட ஜாயின் பண்ணி சொல்றாங்க, ரசுல்லா சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க, அதுதான் மார்க்கமாக ஆகும். அவங்க தன்னிச்சையாக சுயமாக இந்த வசனம் வந்து கிழவர் கிழவிகள் விஷயத்தில் இது ஒன்றும் மாற்றப்படவில்லை அப்படின்னு அவங்க தன்னிச்சையாக சொல்வார்களே ஆனால் அது ஏற்புடையது கிடையாது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ நோன்பு சக்தி இல்லாதவர்கள் நோன்பு வைக்கவில்லை என்று சொன்னால் அதுக்கு எந்த பரிகாரமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லப்போனால் இறைவன் சொல்லுகிற மற்ற அடிப்படையின்படியும் அதுதான் சரியாக வரும். நம்ம துவக்கத்தில் சொன்னதை போல இஸ்லாத்தின் எந்த சட்டத்திட்டமும் சக்தி உள்ளவர்களுக்கு தான். லாயு கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, எந்த ஆத்மாவையும் அவரது சக்திக்கு உட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். அப்போ யாருக்கும் நோன்பு வைப்பதற்கு எந்த சக்தியுமே இல்லையோ அவரை வந்து நீ நோன்பு வைக்கலை அதுக்கு அதுக்கு பகர்ப்பாக ஒரு பரிகாரத்தை கொடுன்னு அல்லாஹ் எப்படி சொல்லுவான்? சொன்னால் ஏற்றுக்கொண்டு போயிடுவோம். இதில் சொல்லலைங்கிறது தான் டாபிக். இப்போ ஹஜ்ஜி வந்து யாருக்கு கடமை? யார் பொருளாதார ரீதியாக வசதி படைத்து அங்கே மக்காவிற்கு சென்று வருவதற்கு சக்தி பெற்றவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஹஜ்ஜி கடமை. ஒருத்தருக்கு பொருளாதார வசதி இல்லை, போயிட்டு வருவதற்குரிய உடம்பு ஆரோக்கியம் தெம்பும் இல்லை, அவருக்கு ஹஜ்ஜே கடமை இல்லைன்னு தானே சொல்லுவோம். அல்லது ஹஜ்ஜு கடமை அதுக்கு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு மார்க்கத்தில் இருக்கா, அந்த ஒரு வழிமுறை இருக்கா? இல்லை. அப்போ யாருக்கு இஸ்லாத்தின் எந்த கடமையை செய்வதற்கு சக்தி இல்லையோ அவருக்கு அது குறித்து அல்லாஹ் கேள்வி எழுப்ப மாட்டான், அதுக்கு எந்த பரிகாரமும் கொடுக்க தேவையில்லை. இறைவன் தனித்து சொல்லியிருந்தால் மாத்திரம்தான் பரிகாரம்ங்கிற டாபிக் வருமே ஒழிய சொல்லாத பட்சத்தில் பரிகாரம்ங்கிறது இல்லை. அப்போ இதில் அல்ல இந்த வசனத்தை அவர்கள் ஆதாரமாக காட்டுவது தவறு. இது நோன்பு குறித்து முதலில் அருளப்பட்ட வசனம் இது. முதலில் அல்லாஹ் சொல்லும்போது அந்த இருவித சான்ஸ் ஒரு வாய்ப்போட விரும்புனா நோன்பு வைங்க, விரும்புனா உனக்கு உடம்புல சக்தி இருந்து நோன்பு வைக்காமல் கூட நீங்கள் இருக்கலாம், ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுங்க என்ற ஒரு ஒரு அணுகுமுறையோடு அல்லாஹ் சொன்னது. அது அல்லாஹ் மாற்றிட்டான் பிற்காலத்தில். ரமலான் நோன்பு யார் ரமலானை அடைகிறாரோ அவங்க நோன்பு வைக்கணும் அப்படின்னு மாற்றி விட்டான். அதனால் இந்த நோன்பை நோற்பதற்கு சக்தியற்றவர்கள் எந்த பரிகாரமும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அதை நம்ம புரிந்து கொள்ளணும்.